ஐபிஎல் 2023ல சிஎஸ்கேவோட ஒரு சூப்பரான ஃபைண்ட் அப்படின்னா கண்டிப்பா சிவம் டூபே அப்படின்னே சொல்லலாம். சிவம் டூபேயோட ஐபிஎல் கரியர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2019ல இருந்து 2023 வரைக்கும் வந்து அவர் விளையாண்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம்னு வந்து வச்சுக்கோங்களேன். பட் இந்த இயர் தான் அவருக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு. இதுக்கு இடையில அவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால இந்தியா கூட ஆடி இருந்தார் அவர். ஓகேவா, சிவம் டூபே வந்து யாருமே இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அபினவ் முகுந்த் வந்து கமெண்ட்ரியில ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். ஏங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் சிவம் டூபே, துஷார் தேஷ்பாண்டே இவங்களெல்லாம் வச்சு ஒரு டீம் 11ல ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. எம்எஸ் தோனி அதை எவ்வளவு சூப்பரா பண்ணி சக்சஸா மாத்திருக்காருன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுல அவ்வளவு ட்ரூவான ஒரு விஷயம் இருக்குங்க. என்னதான் சிவம் டூபே 2019ல இருந்து விளையாண்டிருந்தாரோ, அவர் மொத்தமாவே இந்த 2019, 2020, 2021 இந்த 3 வருஷத்துலயே அவர் விளையாண்டது 24 மேட்ச். அதுல 22 மேட்ச் தான் பேட்டிங்கே பண்ணாரு. 399 ரன் தான் 3 சீசனையுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 50, அதுவும் வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்ட் தான் வந்து ஆர்ஆர் கூட 2021 அடிச்சிருந்தாரு. பெருசா அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லவே இல்லை, டீம்ஸுமே அவரை நம்பல, அதுதான் வந்து உண்மையான விஷயம். 1-2 மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க, ஃபெயில் ஆன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை ஓரம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கல. ஈவன் தோ சிஎஸ்கேவுமே 2022 அவரை பெருசா கண்டுபிடிக்கல. ஏன்னா 2022 எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சக்சஸ்ஃபுல் இயர் எல்லாம் கிடையாது. விளையாண்டார் ஒரு சில மேட்ச் பவுலிங் போட்டாரு, அவரால் பவுலிங்ல தோத்ததெல்லாம் அதிகமா உண்டு. ஆனா அந்த வருஷம் கேம்ப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி ஃபைன் பண்ணிட்டாரு. இந்த பையனோட ரோல் என்னவா இருக்கணும் சிஎஸ்கேல அப்படிங்கிறத அதை தான் 2023 ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. உன்னோட ரோல் இதுதான் நீ பண்ண போற, இது நீ பண்ணா மட்டும்தான் இந்த டீம்ல உனக்கு இடம், 14 மேட்சுமே நீ விளையாடுவ, கவலையே வேணா நீ போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் கிளாரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ரோல் கிளாரிட்டி என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொன்னது. ஏன்னா நீங்க மிடில் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு 2 பவுலர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 3-6 ஓவர் வந்து ஸ்பின் வந்துடும். இல்ல 3 ஸ்பின்னர்ஸோட விளையாண்ட டீம் எல்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு அந்த மிடில் ஓவர்ஸை டேக் ஆன் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேயர் வேணுங்கிறத சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி சிவம் டூபே கிட்ட அந்த ரோலை கொடுத்துட்டாங்க. சிவம் டூபேவும் வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அவர் வந்து பயங்கரமா விளையாண்டாரு. அந்த கிரெடிட்டை நம்ம ஃபுல்லா தோனி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. என்ன ஒரு விஷயம்னா சிவம் டூபே அவரோட கெரியர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரோட ஷார்ட் பால்ல அவுட் ஆயிட்டு தான் இருந்திருக்காரு 2022 வரைக்கும். ஆனா அந்த 2023ல ஷார்ட் பால் போட்டீங்கன்னா அதையும் நான் எப்படி சிக்ஸ் அடிப்பேன் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு. மைக்கேலஸே அதுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஏன்னா மைக்கேலஸோட ஷார்ட் பால் சிக்ஸ்லாம் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம், அவர் கண்டிப்பா அதில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஷார்ட் பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவம் டூபே ஆப்வியஸ்லி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டோட்டலாகவே 2019ல இருந்து 2023 வரைக்கும் 51 மேட்ச் விளையாண்டிருக்காரு, 1099 ரன், ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகேவா, அதில் 6 ஹாஃப் செஞ்சுரிஸ், அதில் 5 வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல இருந்து அடித்தது, 1 சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக அடித்தது. ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 நாட் அவுட் அகைன்ஸ்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்சிபியோட 58 டோட்டலாக அடிச்சிருக்காரு, 73 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு பிளேயர் மிடில்ல இறங்கி 4 அடிக்காம 6 அடிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அண்ட் 2019ல 5 கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வாங்கினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ எம் நாட் ராங், ரஞ்சித் ட்ராஃபின்னு நினைக்கிறேன் பரோடா டீமோட 5 சிக்ஸ் அடிச்சாரு ஒரே ஓவர்ல ஃபைனல் மேட்ச்ல. ஓகேவா, அந்த வருஷமே அவர் ரொம்ப ஃபார்ம்ல இருந்தாரு. விஜயசாரே பயங்கரமா விளையாண்டிருந்தாரு, சையத் முஸ்தகலி ரொம்ப நல்லா விளையாண்டிருந்தாரு. ஈவன் தோ இந்தியன் டீம் கால் அப் வந்ததே அந்த ஒரு டொமஸ்டிக் சீசனை பார்த்துதான், நாட் அவர் ஐபிஎல்ல பெருசா பண்ணவே இல்லை. ஓகே, அந்த டைம்ல நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க விராட் கோலி அவரை ரொம்ப லைக் பண்றாரு, அதனாலதான் விராட் கோலி அவரை உள்ள எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து T20 ஓடிஐ எல்லாம் விளையாடுறதுக்கு முக்கியமான காரணம் டொமஸ்டிக் ஃபார்ம் தான். ஓகே, அதை பார்த்துதான் ஆர்சிபி 5 கோடிக்கு எடுத்தாங்க. 2020லயும் ஆர்சிபி வச்சிருந்தாங்க 5 கோடிக்கு, 2021ல அவங்க ரிலீஸ் பண்ணதுனால ஆர்ஆர் 4.4 கோடிக்கு எடுத்தாங்க. அந்த வருஷமா அவர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒண்ணு கொடுக்கல, ஒரே ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே பொழந்தாரு, அந்த மேட்ச் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த மேட்ச் ருத்ராஜை கோட் செஞ்சுரி போட்ட மேட்ச், அந்த மேட்சை கேம் எடுத்துட்டு போயிட்டார் சிவம் டூபே நம்மள்ட்ட இருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிகைன் விக்கெட்லேருந்து நம்ம தோனி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு போல, இவன் என்ன ஜடேஜாவே இந்த அடி அடிக்கிறான், மொயின் அலி எந்த அடி அடிக்கிறான், சரி இவன் தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு 4 கோடிக்கு சென்னை 2022 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. 2023லேயும் அவர் வந்து இங்கே சென்னையில் தான் 4 கோடிக்கு விளையாண்டுருக்காரு. ஆப்வியஸ்லி வந்து எனக்கு தெரிஞ்சு 29 வயசாகுது, இன்னும் ஒரு 1-2 இயர்ஸ் அந்த ஆக்ஷன் மெயின் ஆக்ஷன் வர்ற வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வச்சிருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மேபி அதுக்கப்புறம் கூட
வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு ஃபோர்ஸா போய் எடுக்கணுமோ அவ்வளவு கூட ட்ரை பண்ணுவாங்க. இந்த இயர் வந்து அவருக்கான ஒரு சூப்பரான இயர் அப்படின்னே சொல்லலாம். அரௌண்ட் 400 ரன்ஸ் வந்து இந்த சீசன்ல அடிச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் இந்தியா கால் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த வருஷம் T20க்கான வருஷம் கிடையாது, ஓடிஐக்கான இயர். T20 அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் இருக்கு. ஸோ அதுக்கான டீமை வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐ செட் பண்ணிட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியா தலைமையில். ஸோ அதுல மேபி நிறைய பிளேயர்ஸை ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்ல நல்ல பிளேயர்ஸ் விளையாண்டாங்கல்ல, இப்போ ஒரு ரிங்கு சிங் மாதிரி, ஜெய்ஸ்வால் மாதிரி, இன்னும் நிறைய பேர், ஒரு ஜித்தே சர்மா மாதிரி, இவங்க எல்லாருமே இந்தியன் டீமுக்கு அனுப்பி ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பார்க்கலாம், எப்படி விளையாடுறாங்கன்ட்டு ஒரு டீமை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வந்து பிசிசிஐ யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக சிவம் டூபேக்கு ஒரு வாய்ப்பு இந்தியன் டீமில் இருக்கு. பார்க்கலாம் கம்பேக் கொடுக்குறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான டேலண்ட், அவரோட ரோலை அவருக்கு கரெக்டாக சொல்லி அதை வாங்கினாங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எல்லாமே கொடுக்க முடியும். அண்ட் அவர் ஒரு ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ண மாட்டாங்க, அவரோட பவுலிங் அந்தளவுக்கு வீக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுது இன் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே ஐடி கம்பெனிஸில் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கான பாதை என்னன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல நல்ல கோர்சஸை இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் ட்ராப் அவுட்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள்கிட்ட டிகிரி இருக்கோ இல்லையோ, நீங்கள் எல்லாருமே ஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்காங்க. அண்ட் 100% பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 500+ கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட லைன் அப்ஸ்ல வந்து இருக்கு. அண்ட் ரொம்ப குவாலிட்டியான ஒரு கோச்சிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கு. சோ கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. ஃபர்தரா எப்படி ஜாயின் பண்ணனும் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க.